இங்க பாருங்க, எண்கோட்டி முழுக்களை கூடுதல். இப்ப முதல்ல ஒரு கணக்கு பார்ப்போம். மைனஸ் அஞ்சு பிளஸ் பிளஸ் ரெண்டு. இந்த கணக்கை நாம எண்கோட்டை பயன்படுத்தி அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு எண்கோடு, எண்கோட்டு நடுவில் என்ன இருக்கும், பூஜ்ஜியம். இங்கே பிளஸ் ஒன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் நாலு பிளஸ் அஞ்சு பிளஸ் ஆறு. இதுடைய மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு. இப்ப இந்த பக்கத்தை அதாவது ஜீரோவுக்கு வலப்புறமா இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே என்ன எண்கள் சொல்லிருக்கேன். அதே மாதிரி ஜீரோவுக்கு வலப்புறமா இருக்கக்கூடிய எண்கள் என்ன சொல்லுங்க. நமக்கு எல்லாமே தெரியும், எண்கோட்டுல வலதுபுறமாக வலதுபுறமாக சின்ன சின்ன எண்கள் அதிகரித்துக் கொண்டே செல்லும். அதே மாதிரி எண்கோட்டை இங்கிருந்து இடதுபுறமாக சின்ன சின்ன எண்கள் மதிப்பு குறைந்து கொண்டே செல்லும் அப்படின்றதுல நமக்கு தெரியும். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த நம்பரை நம்ம செய்ய போறோம் ஒரு பொம்மை மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்குவோம். அப்ப இந்த பொம்மையை நான் இங்கே மைனஸ் அஞ்சு கொடுத்துருக்காங்க முதல்ல அப்ப இந்த பொம்மை அப்படியே நகர்ந்து 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 எங்க வந்துடும் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு. அப்ப இங்க மைனஸ் கொடுத்ததுனால நம்ம வலதுபுறமாக செல்ல வேண்டுமா இடதுபுறமாக செல்ல வேண்டுமா? இடதுபுறமாக சொல்லலாம், பின்னோக்கின்னு சொல்லலாம். அப்ப இந்த பொம்மை எங்க வந்துடும், அஞ்சுக்கு வந்துடும், மைனஸ் அஞ்சுக்கு வந்துடும். அப்ப இங்க பொம்மை இருக்குமா? ஒரு தடவை அப்ப இந்த பொம்மை இருக்குமா? இருக்காது. அப்ப இந்த மாதிரி இங்க வந்துடும் பிளஸ் ரெண்டு. நமக்கு விட என்ன வருது, மைனஸ். அப்ப மைனஸ் அஞ்சையும் பிளஸ் பிளஸ் ரெண்டையும் கூட்டினால் என்ன மூணு கிடைக்கும், என்ன மூணு, மைனஸ் மூணு கிடைக்கும். அப்ப இதே மாதிரி எண்கோட்டை பயன்படுத்தி ஒரு நாலு கணக்கு நீங்களா செய்யணும். சொல்லுங்க. நீங்களா என்ன செய்யணும், செய்து எண்கோட்டு போட்டு பழகணும். வெரி குட், மிக்க நன்றி.